நம்ம டெலிகிராம் குரூப்பில் இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க உங்கள் ஊரில் எந்த வேலைவாய்ப்பை பறிவித்தாலும் நான் வந்து இதில் உடனுக்குடன் ஷேர் பண்ணிட்டுருந்தேன் இதனால் பார்த்திங்கன்னா உங்கள் மாவட்டத்தில் வேலை வேலைவாய்ப்புகளை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம் ஓவரால் தமிழ்நாட்டில் எந்த வேலைவாய்ப்பை அறிவித்தாலும் அதை வந்து பார்த்திங்கன்னா நான் இதில் ஷேர் பண்ணுறேன் நிறைய அப்டேட்ஸும் வந்து கொடுத்துட்ருக்கேன் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் டிஎன்பிஎஸ்சி போலீஸ் அண்ட் இந்த மாதிரி எக்ஸாமுக்கு தயாராகிறீங்க அப்படின்னா அதற்கான மெட்டீரியல்ஸ் கூட நான் அதில் ஷேர் பண்ணிட்டுருக்கேன் ஆன்லைன் டெஸ்ட் இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது டச் பண்ணிவிடன்னு ஜாயின் பண்ணிக்கோங்க நிறைய பேர் இருக்காங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to TNPSC எக்ஸ்பிரஸ் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏற்கனவே பார்த்திங்க அப்படின்னா மன்றங்கள் அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா நீதிமன்றங்கள்ல இருந்தும் ஒரு மூணாயிரத்தி ஐநூறு வேக்கன்சி வந்து அறிவிச்சிருந்தாங்க இல்லையா அதற்கு நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பீங்க நிறைய பேர் ப்ராக்டிகல் டெஸ்ட்டும் வந்து அட்டன் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக நம்புகிறேன் ஸோ அதை தொடர்ந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இருந்து இன்னொரு புதிய வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க மினிமம் பார்த்திங்கன்னா இதற்கு நீங்கள் பத்தாம் வகுப்பு படிச்சிருக்கணும் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எவ்வளோ வேணாலும் நீங்கள் படிச்சிருக்கலாம் இதற்கு பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை பண்றதுக்கு ஃபீஸ் எதுவுமே கிடையாது குறைந்தபட்சம் பதினெட்டுல இருந்து அதிகபட்சமாக முப்பத்தி ஏழு வயது வரைக்கும் இருக்கிறவங்க இதற்கு அப்ளை பண்ணலாம் நல்ல சம்பளமும் கொடுக்குறாங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கு யார் யாரால அப்ளை பண்ணலாம் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்றீங்க அப்படின்னா ஒவ்வொரு லைக்குமே எனக்கு ஒவ்வொரு மோட்டிவேஷன் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் அது நான் அப்டேட் பண்ணிப்பேன் ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ டைம் ஷேர் பண்ணுங்க இந்த வேலைக்கான ஒரு நோட்டிபிகேஷன் ஃபார்ம் தான் இது இது காலையிலேயே பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க இதில் எந்த மாதிரியான போஸ்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா சுருக்கெழுத்து தட்டச்சர் அப்படிங்கிற இந்த போஸ்ட்டில் ஒரு பத்து காலி பணியிடம் கொடுத்துருக்காங்க ஸ்டார்டிங் சம்பளம் ஒரு இருபதாயிரத்தி அறுநூறுபா உங்களுக்கு கிடைக்கும் நல்ல சம்பளம் தான் ஏன்னா இதற்கு முன்னாடி அலுவலக உதவியாளர் போஸ்ட் இருந்து அதற்கு பதினஞ்சாயிரத்தி எழுநூறுபா கொடுப்பாங்க இதற்கு பார்த்தீங்கன்னா இருபதாயிரத்திற்கு மேலே கொடுக்குறாங்க ஸ்டார்டிங்காக ப்ளஸ் உங்களுக்கு இதர படிகள் எல்லாமே இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொது கல்வித் தொகுதி வந்து நீங்கள் பத்தாம் வகுப்பு படிச்சிருக்கணும் அப்படி இல்லைனா அதற்கு சமமான கல்வித் தொகுதி உங்ககிட்ட இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு அரசு தொழில்நுட்ப தட்டச்சு மற்றும் சுருக்கெழுத்து அதை ரெண்டு தேர்வுலையுமே நீங்கள் தேர்ச்சி பெற்று இருக்கணும் அப்படிங்கிறதாங்க அதாவது டைப்பிஸ்ட்டு அண்டு ஷார்ட் அண்ட் இதில் ரெண்டுத்துலையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும் அது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் லோயர் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹையர் கொடுத்துருக்காங்க ஒரு நாலு கொடுத்துருக்காங்க அதில் நீங்க எது பண்ணியிருந்தாலுமே தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம் இது மட்டும் இல்லாமல் டைப்ரைட்டிங் அண்ட் ஷார்ட் அண்ட் நீங்கள் படித்ததற்கான அந்த சர்டிபிகேட் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதற்கான வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் பதினெட்டு வயது உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகி அதிகபட்சமாக பார்த்தீங்க அப்படின்னா ஓசி ஓபன் கேட்டகிரி பொது பிரிவினர் அவங்களுக்கு முப்பத்தி ரெண்டு வயது வரைக்கும் நீங்கள் இருக்கலாம் பிசிஎம்பிசிக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தி நான்கு எஸ்சி எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு இது மட்டும் இல்லாமல் இல்லை ப்ரோ நான் பத்தாம் வகுப்புக்கு மேலே படிச்சிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு நோ ஏஜ் லிமிட் தான் நீங்கள் பார்த்துக்கோங்க ஆனால் ஓசிக்கு மட்டும் முப்பத்தி ரெண்டு வயது வரைக்கும் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஸோ இதற்கு பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாக ஒரு பத்து வேகன்சி அதாவது காலி பண்ணிடம் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா அதற்கான இன சுயற்சி அதாவது இருபத்தி நான்கு அதற்கான இன சுயற்சி ஜென்ரல் டேர்னு எஸ்சி சி எம்பிசி பிசி எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா இன்ன சுயற்சி வயசு வந்து கொடுத்துருக்காங்க நீங்க பாத்துக்கோங்க இதற்கான செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் ப்ரோ ஏன்னா இதற்கு முன்னாடி நடந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கு எக்ஸாமினேஷன் வந்து கண்டெக்ட் பண்ணுவாங்க அப்படி இருக்கும் அப்படின்னா அதே மெத்தட் தான் வந்து லைட்டாக ஃபாலோ பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு கேள்வி இருக்கும் அதாவது சரியான விடையை நம்ம தேர்ந்தெடுப்போம் இல்லையா ஒரு நான்கு ஆப்ஷன் கொடுத்துட்டு அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஸோ இதற்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக ஒரு ஒன் ஹவருக்கு வந்து அந்த எக்ஸாமினேஷன் கண்டெக்ட் பண்ணுவாங்க அதற்கப்பறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு செய்முறை தேர்வு அப்படின்னு ஒன்று இருக்கும் அந்த செய்முறை தேர்வில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து டைப்ரைட்டிங் பண்ணுறது ஷார்ட் அண்ட் இந்த மாதிரி ஒரு சிலதெல்லாம் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க கரெக்டாக நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்றதுக்கு லாஸ்ட் டேட் பொறுத்த வரைக்கும் அக்டோபர் பதினெட்டு தான் வந்து லாஸ்ட் டேட்டு கீழே வந்து ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க முதன்மை மாவட்ட நீதிபதி முதன்மை மாவட்ட நீதிமன்றம் புதுக்கோட்டை மாவட்டம் ஆறு ரெண்டு ரெண்டு ஜீரோ ஜீரோ ஒன்னு அப்படிங்கிற இந்த முகவரிக்கு பதிவு தபாலில் மட்டும்தான் வந்து நீங்கள் அப்ளை பண்ண உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் பதிவு தபாலில் தான் அனுப்பணும் நேர்லலாம் போயிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணக்கூடாது ஓகேங்களா காலத்தாமதமாக கடைசி நாளில் விண்ணப்பிக்கக்கூடிய விண்ணப்பங்கள் வந்து நிராகரிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க ஸோ கரெக்டாக நீங்கள் முன்கூட்டியே வந்து அப்ளை பண்ணிவிடுங்க ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரர்களுக்கான அறிவுரைகள் அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழில் கிளியராக கொடுத்துருக்காங்க நம்ம எப்படியெல்லாம் அப்ளை பண்ணலாம் எந்தெந்த தப்புலாம் நம்ம பண்ணுவோம் அப்ளிகேன்ஸு அதெல்லாம் நீங்கள் தவிர்க்கிறது எப்படி அப்படிங்கிறத கீழே வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க தமிழ்லேயே அருமையாக இருக்குது நீங்கள் வந்து வந்து படித்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா மேலே உங்களுடைய ஃபோட்டோ ஒட்டிட்டு அந்த ஃபோட்டோ மேலே லைட்டாக நீங்கள் சைன் பண்ணணும் ஆல்ரெடி நீங்கள் பண்ணியிருப்பீங்க நிறைய இப்போ வேலைக்கு அப்ளை பண்ணுவீங்க அந்த ஃபோட்டோ மேலே ப்ளஸ் அந்த பேப்பர்லேயும் வந்து படணும் முதல்ல நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை அந்த பிடிஎஃப் அப்படியே டவுன்லோட் பண்ணி டேரெக்டாக பார்த்திங்க அப்படின்னா ப்ரீமியம் அதில் போட்டு நீங்கள் அடோபிரிடரில் போட்டு கிராப் பண்ணிவிட்டு ஒரு பிரிண்ட் அவுட் ஒன்று எடுத்துக்கோங்க அப்ளிகேஷன் ஃபார்மை மட்டும் மேலே நோட்டிஃபிகேஷன் இல்லை அப்ளிகேஷன் மட்டும் அவுட் எடுத்துகிட்டு அதில் கேட்டிருக்கக்கூடிய எல்லாத்தையுமே கரெக்டாக ஃபில்அப் பண்ணிக்கோங்க ஏன்னா எல்லாமே பேசிக்கானது தான் இருக்குது ஸோ அதெல்லாமே கரெக்டாக ஃபில்அப் பண்ணிக்கிட்டு கீழே சைன் போட்டுட்டு இடம் நாள் அதை மிஸ் பண்ணாமல் போட்டுருங்க போட்டுட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃபோட்டோ ஓட்டிட்டு சைன் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் மற்றபடி இப்போ அது அப்ளிகேஷன் பேக்கில் பார்த்தீங்கன்னா இங்கே டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் என்னென்ன அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க உங்களுடைய மார்க்ஷீட்டு இல்லை அப்படின்னா உங்களுடைய ஜாதி சான்று எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸ் பண்ணி தான் நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் அதெல்லாம் கரெக்டாக அட்டாச் பண்ணிக்கோங்க ப்ளஸ் ஒரு கவரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு முப்பது ரூபா ஸ்டாம்ப் வந்து ஒட்டி அதையும் வந்து இணைக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டூ அப்படிங்கிற போட்டு உங்களுடைய அட்ரஸ் வந்து நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும் ஸோ அதெல்லாம் கரெக்டாக பார்த்து நீங்கள் கரெக்டாக வந்து அப்ளை பண்ணுங்கள் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜாப் லொக்கேஷன் பொறுத்த வரைக்கும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கும் ஓகேங்களா இப்போ தான் ஃபஸ்ட்டு இந்த மாவட்டத்திற்கு அறிவிச்சிருக்காங்க இனி வரும் காலங்களில் உங்கள் மாவட்டத்திற்கு அறிவிப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ அறிவிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து வீடியோஸ் போடுறேன் உங்களுடைய மாவட்டம் எது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இதற்கு அப்ளை பண்ணுறது இன்னும் உங்களுக்கு புரியல அப்படின்னா அதையும் வந்து கீழே சொல்லுங்கள் நம்ம ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் அவுட் எடுத்துகிட்டு நம்மளுடைய பேசிக்கான எல்லாம் ஃபில் பண்ணி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் இணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக வந்து ஒரு வீடியோ வந்து கேமராலேயே வந்து வீடியோ எடுத்து நம்ம போட்டுருவோம் ஓகேங்களா ஏன்னா அந்த வீடியோ தான் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு நாள் போடலாம் அப்படின்னு இருக்கேன் ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா எப்படி அப்ளை பண்ணுறது இந்த மாதிரி ஆஃப்லைனில் அப்ளை பண்ணுறது அப்படின்னாலே என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்ல வாட்ஸ்அப் குரூப்லையும் சரி இல்லை டெலிகிராம்லையும் சரி நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க ஸோ கண்டிப்பாக நம்ம வீடியோஸ் போட்டுடலாம் ஸோ மறக்காம எந்த கொஸ்டினாக இருந்தாலும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நன்றி